பயங்கரமா இருக்க போது நீங்களும் கரோனாக்கு வாரணிங்களா இருந்தா கொஞ்சம் அவதானமா வாங்க. ஒரு கறியும் ஃப்ரைட் ரைஸும் எடுத்தினான். டோட்டலா எவ்வளவு வந்ததுண்டா கூட நிறைய விஷயங்கள் சொல்ல வேணும். நான் என்னடா ஸ்ரீலங்காலேருந்து வந்தேன் தானே வந்து. வணக்க மக்களே, நான் தான் உங்களோட கலிஸ்டன். நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். என்னெண்டா என்னடா கர்நாடகா காணலன்னு நீங்கள் யோசிப்பீங்க. என்னெண்டா இங்கே வந்து கனடா வந்த உடனே தெரியும் தானே, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வேலைகள் இருந்தது. என்ன பண்ணிக்கொண்டு இப்பெல்லாம் நாளாக இருந்தனான்டா, ஊவை தான் ஓடிக்கொண்டிருந்தனான், வேலையும் அப்படியே தேடிக்கொண்டிருந்தனான். வேலை இப்போ ஒரு வேலை ஒன்று கிடைச்சிருக்கு, சில ப்ராசஸ்கள் போய்கொண்டிருக்கேன்டா. திருப்பியும் மறுபடியும் நான் என்ன வேலைக்கு போகிறேன்டா, ட்ரக் வேலைக்கு தான் போகிறேன். அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் கூடையாக இருக்குது. என்னடா முதல் மாதிரி இல்லை, இப்போ எல்லாமே வேலை எடுக்கின்ற சுத்தியான கஷ்டமாக இருக்குது. ஈவன் அந்த ட்ரக் லைசன்ஸ் இருந்ததால் தான் நான் வேலை எடுத்தேனான்னு சொல்லுவேன், இல்லாட்டி இங்கே வேலையே எடுக்கலாது. அவ்வளோ அதுக்கு ஆக்கள் கூட்டிட்டேன்னா நினைக்கிறேன். அடுத்தது எந்த கடைகள் போனாலும் நிற்கணும், வேலைக்கு இருக்கிறாக்களுக்கு வேலை இல்லை, அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கொண்டு இருக்கணும். நானும் தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் கதைச்சு போட்டு கடைசியாக நான் முதல் வேலை கம்பெனியில் போய் கதைச்சேன்னா, அப்போ அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு. இப்போ அதுக்காக வண்டி ஒரு சின்ன ப்ரொசஸர்கள் போகுது. அந்த ப்ரொசஸர்கள் என்னென்று சில சில விஷயங்களை காட்ட முடிஞ்ச காட்டக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் வீடியோ போடுவேன். என்னென்னா எனக்கு தெரியும், வீடியோ இவ்வளோ காலமாக செய்து போட்டு திடீரெண்டு விடுறது எல்லாமே கூடாது. நான் விடையில்லை, நான் ஒரு பிரேக் மாதிரி இங்கத்தி அடுத்த லைஃப்பை கொண்டு போகணும். இப்போ தெரியும் தானே இவ்வளோ காலம் போய் திரிஞ்சது எல்லாமே சமப்படுத்தணும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் யோசிச்சு கொண்டு இருந்து நான் என்ன பண்ணணும் 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 பண்ணுறதும் என்ன பண்ணலாம்ன்ட்டு திங்க் பண்ணி இப்போ ஒரு மாதிரி ஓகே ரக்குக்கு வருவோம்ன்ட்டு சொல்லி ஃபேஸ் பண்ணி ஒரு பழைய கம்பெனிலே வேலை எடுத்து போட்டேன். இனி வேலை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த கிழமைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கிழமை இல்லாடி அடுத்த கிழமை வேலை ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்களும் கனடாவுக்கு வாரணிங்களாக இருந்தால் கொஞ்சம் அவதானமாக வாங்க. வேலையெல்லாம் வடிவாக கதைச்சி போட்டுவாங்க. ஏன்னா நான் ரெண்டு மூணு பேரோட கதை செலவில் வந்து வேலை இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி, வீடுகளுக்குள்ளே கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வர்ற மாதிரி, அப்படி இப்போ வேலை இல்லாமல் இங்கே இருக்கே இல்லை. அதெண்டா வேலை இல்லாமல் இருந்தால் இப்போ நீங்கள் ஈவன் வீட்டுக்கு ரெண்டுகள் அப்படியான விஷயங்கள் கொடுக்கல, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். வரைக்க கவனமாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க எல்லாத்தையும். எனக்கும் சில பேர் அடித்து கேட்ட வேலை இருக்குவான்னு அடுத்து தரலாமான்னு சொல்லி, அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியாங்கடே, எனக்கே வேலை இல்லை. ஸோ அதைக்கு அதை பற்றி விளக்கம் சொன்னாலும் சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடும், சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேனும். இதை பற்றி உங்களுக்கு கனடாவில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம அந்த கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நீங்கள் கனடாவில் என்ன பாடுபடுறீங்களாண்டு அப்போ தான் பார்க்குற வைக்க விளங்க. ஓகே, நான் சொல்கிறது உண்மைதானன்றது. அதை விட ஊபரும் பழைய மாதிரி இல்லை. நான் முதல்வருக்கா வீடியோ போட்டேன், அப்பயே நல்லா ஓடையிலன்னு சொன்னான். அதை விட மோசமாக தான் இப்போ ஊவர் இருக்குது. ஒன்றும் பண்ண இல்லாது, ஏதாவது செய்ய வேணும். எங்களோட அன்றாட செலவுக்கு மட்டும்தான் போதும் மாதிரி கிடையாது. இப்போ போய் ஸ்பெண்ட் பண்ணி பெட்ரோல் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கு இப்போ கொஞ்சம் செலவழிக்க மாதிரி தான் போதும். என்ன மாதிரியான வீடியோ இங்கே வேணுமென்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் உண்டு, முக்கியமான விஷயம் உண்டு சொல்ல வேணும். என்னண்டா எனக்கு நிறைய பேர் அடித்து விசாரிக்கிறீங்க, அதுவும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. சில வேளை கவலையாக இருக்குது, என்னண்டா என்னதை சொல்கிறது, நான் வீடியோ போனால் விட்டுட்டேனேன்றது எல்லாமே கவலையாக இருந்தது. ஆனால் அந்த நிறைய பேர் என்னை எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்கிறோம், அவைக்கும் மிக்க மிக்க நன்றி. நான் நினைக்கல அந்த இப்படி என்ன எதிர்பார்த்து கொண்டிருப்பினோம்ன்றதை நினைக்கல. என்னென்னா அவை எல்லாமே அந்த வீடியோ காணும், என்ன பண்ணுறீங்க, என்ன நடக்குது, என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, அப்படி நான் என்ன பண்ணிக்கொண்டிருக்கேன்ற அவைக்கு ஆவலாக இருக்கிற மாதிரி நான் தோணினது. நான் அப்போ இப்போ நான் என்ன பண்ணிக்கொண்டிருக்கேன்டா, ஊபர் ஓடுறதுக்கு வலிக்கிட்டு வந்து நிற்கிறேனுங்க. ஃபோன் பண்ணி தான் இருக்குது, ஒன்றும் அடிக்கல. ஒரு காஃபி அண்ட வண்டி குடிச்சிட்டு வலிக்கிடுவோம். அதை விட உடம்புகளும் சரியாக வச்சுட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும், நல்லா ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி ஒரு உடம்பும் வச்சுட்டு அதையும் மெயின்டைன் பண்ணவனும். எல்லாத்தையும் முறையாக மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனாலும் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணால் எல்லாமே நடக்கும். ஸோ இன்றைக்கு நீங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கு நான் என்ன பண்ணப்படணுன்றதை காட்டப்படுறேன். அதை விட இன்றைக்கு கணக்கு விஷயங்கள் பண்ணப்படணுங்க என்னென்னன்றதை அப்படியே கண்டினியூவாக பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்ன்றா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்டாக்களோட என்ன எப்படி இருக்குன்றதையும் சொல்லி ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் வீடியோ பார்க்கட்டும், என்ன மாதிரி வீடியோ வேணுமன்றதையும் சொல்லுங்கள். என்ன சவுண்ட் போடணும்னா பின்னால் கார் வருது, இந்த கார் பேக்கப்பில் நிற்கிறதால அந்த சவுண்ட் ஒன்று கேட்குது. ஓகே, இங்கே வேறு என்ன, இவ்வளவும் தான் நடந்தது. நல்லா தான் இருக்கிறேன், வேலையில் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு தெரிஞ்சதால் இந்த வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டு வரையில இனி கொஞ்சம் எடுப்பேன்.
அண்ட் கண்டினியூ அவர் அடியும் நல்லா வரும், நல்ல வீடியோவில் தருவன். அதை விட ட்ரக்கு மேறப்புறம் தானே, இப்போ ட்ரக்கு வேலை வீடியோவெல்லாம் போடலாம். பார்ப்போம்ங்க. இப்போ போய் ஒரு கொஃபி ஒன்று எடுத்துட்டு கொஃபி வீட்டை தான் போடுவோம் யோசிச்சுன்னா பேருந்து வந்த பஞ்சியாக இருக்குங்க, சரியான பஞ்சியாக இருக்குங்க. அங்கேருந்து வந்ததுலேருந்து ஒரே பஞ்சியாக இருக்குது. அதோட சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேணும், எல்லாமே பேருந்து பேருந்து சொல்கிறேன். நான் கொஞ்சம் இருட்டாக கிடக்கி இருட்டுக்குள்ளே உங்களுக்கு பார்க்கையும் ஒரு மாதிரி இருக்கும். நான் பேருந்து பேருந்து சொல்கிறேன் என்னென்னன்றது. சில விஷயங்கள் அந்த இவ்வளோ நாள் நடந்ததுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்தது எல்லாமே சொல்கிறேன். வாங்க, வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், மீட் பண்ணுவோம். இங்கே ஊபருக்கு முடிஞ்சிட்டு தான் வெயிட் ஆகிட்டு, வெயிட் பண்ணிக்கொண்டே இருங்க. என்ன நடக்க போகிறதையும் என்ன செய்ய போகிறோம் நினைக்கின்றதையும் காட்டப்படும். சில பேர் கோலுதலம் வந்திருக்கு அந்த வீடியோ செய்ய சொல்லி. அவையெல்லாம் உங்களுக்கு உங்களோட கடைகள், உங்களோட ஸ்டோர்கள், உங்களோட விஷயங்கள் ஏதாவது வீடியோ பண்ணணும்னு ஆசை இருந்தால் மறக்காமல் என் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருப்பேன். அல்லாடி இந்த வீடியோவில் அப்படியே மூலையில் போட்டிருப்பேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள், இமெயிலுக்கு இமெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். உங்களோட கடைகளில் தான் இப்போ தெரியும் தானே, இப்போ நிறைய இடங்களுக்கு வியாபாரங்கள் குறைவாக இருக்கலாம், வைக்கலாம், விளம்பரம் மாதிரி. நீங்கள் நான் இந்த வீடியோ பிடிக்க அந்த வீடியோ பார்க்குறாக்கள் போய் அங்கே சாமான்கள் வாங்குற மாதிரி இருக்கலாம். அதுவும் செய்வோம்னு யோசித்து வச்சுக்கிறேன். நீங்களும் அதுக்கு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. உங்களோட கடைகள் இருந்தால், சாப்பாடு கடை என்னவாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் பண்ணலாம். மக்களுக்கு தேவையான சாமான் தானே எப்படியும் விற்பீங்க, மக்களுக்கு தேவையான சாமான் தானே இருக்குது, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் தானே செய்வி நம்ம எல்லாருமே. என்ன தேவை இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தது இமெயிலுக்கும் மெயில் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்க, பேருந்து பேருந்து மீட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரத்தால் காரம் கொஞ்சம் க்ளீன் இல்லை தான், ஒன்றும் செய்யலாது. ஒரு கொஃபி ஒன்றை குடிச்சிட்டு வந்து மீட் பண்ணுவோம். வழியில எல்லாம் சினோ சினோ உங்களுக்கு நல்ல சினோ கொட்டைக்க சினோவை காட்டுறேன். இதை விட மோசமான சினோவில் எல்லாமே சந்திப்பேன் நினைக்கிறேன். இனி ட்ரக்கிங் கொடைக்க எல்லாமே உங்களுக்கு கண்டினியூ காட்டுறாங்க. அதை நீங்கள் பார்க்கணுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துடாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சினோ கொட்டுது, சினோ கொட்டுதுங்க பாருங்க. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் சினோ ஸ்டோவ் மட்டும் தான் நினைக்கிறேன் சரியாக கொட்ட போது போல். இப்போ கொட்ட துவங்கிட்டு நான் செய்கிறேன் காட்டுறேன். ஊபர் ஓடினானுங்க, ஊபர் ஓடிட்டு லைவ் போனான் பார்த்துருப்பீங்க, வீடியோ லைவ் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட நிறைய விஷயங்கள் சொல்ல வேணும். நான் என்னடா ஸ்ரீலங்காலேருந்து வந்தேன் தானே, வந்து வீட்டை முதல் நாள் படுத்திருந்தேன், படுத்திருந்துட்டு விடி எழும்பினேன். விடி எழும்பினா என்ன திங்க் பண்ணி கொண்டிருந்தேன், ஆட்டோ எடுத்துக்கொண்டு எங்கே போகலாம், இன்றைக்கு எங்கே போகலாம், என்ன செய்யலாம்ன்றது திங்க் பண்ணி கொண்டிருந்தேனுங்க. பேருந்து தான் ஞாபகம் வருது, என்னடா பெட்டில் படுத்துருக்குறேன், சொல்லுங்கள் பெட்டில் படுக்கிறீங்களே அருவாள் பார்க்க வரையினும். ஓ ஸோ பார்த்தீங்களாண்டா, இப்போ ஒரு அண்ணன் வந்து கண்டு கதைச்சு போட்டு போகிறார், வீடியோ பார்க்குறவரா. சினோ கொட்டதுக்கு அங்கே பாருங்க, சினோவை இன்றைக்கு சினோ கொட்டது செல்லமேறும் பெட்டவனும் செல்ல ஃபுல்லாக சினோ. இன்றைக்கு சினோ ஸ்டோம் தான் பயங்கரமா இருக்க போது. இன்னும் கொட்டைக்க பெருசா குளிரா இருக்காது, ஒரு அளவா தான் இருக்கும், வழியில நிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா கொட்டுன்னு இருக்குது, வெள்ள வெள்ளையா கொட்டுனது. நிறைய நாள் அப்புறம் சினோவில் நினைக்கிறேங்க, சினோவில் நினையலாத தலைமை ரோட்ட போறேன். அப்படித்தான் விடிய வீட்டோடு விடிய ஒழும்பினா சிறலங்கால இருக்கிற நினைப்போட முதல் நாள் ஒழும்பினேன். பேருந்து அப்படி ஒன்றும் இல்லை. என்னண்டா டயட் டயட்டுன்ற பிளான் தான் போடுறது, ஆனால் அந்த பசியன் ஒன்று வந்துச்சேன்டா, டயட் எல்லாமே மறந்துடுமுங்க. இப்போ ஒரு கடையில் வந்து நிற்கிறேன், சாப்பிட போகிறேன் ஏதாவது வேண்டி. தலைமையிலும் பெட்டவனும் சாப்பிட்டுட்டு தலைமையில வெட்டுவோம், சாப்பிட்டுட்டு தலைமையில வெட்டுவோமுங்க. எங்கே வந்திருக்கேன்டா, ஒரு தமிழ் கடையை தான் வந்திருக்கிறேன். ஏதாவது லஞ்ச் வேண்டுவோம், லஞ்ச் எவ்வளோ வேண்டதை வேண்டிட்டு கொண்டு வந்து காருக்குள்ளே சந்திக்கிறேன். அப்படியும் எவ்வளோ முடியுமன்றதை பார்ப்போமுங்க. என்ன சாப்பிட போகணும்னு தெரியாது, உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குண்டு. ஏதாவது லைட்டாக சாப்பிடுவோம்னு யோசிக்கலாம். நான் லைட்டாக சாப்பிடல, என்கிட்ட முடியாதுருக்கும் சாப்பிடல, பசிக்குது. உள்ளே போய் பார்த்துட்டு என்ன சாப்பாடு இருக்குன்ற பார்த்து வேண்டுவோம். வேண்டிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, கறியும் ரைஸும் வேண்டிட்டு வந்தேன், ஃப்ரைட் ரைஸ் தான் போடணும். என்ன செய்யறது, இங்கே பசி வந்தால் எல்லாமே மாறுமன்ற மாதிரி தான், பசிக்கு சாப்பிட தான் வேணும்.
வீட்டை போக தான் போகிறோம். டைம் சரியாக லேட் ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. அப்போ பசி கொடுமை. அதால் தான் ஒரு கறியும் ஃப்ரைட் ரைஸும் மட்டும் தான் டோட்டலாக எவ்வளோ வந்ததுண்டா பேலன்ஸ் வந்தோம். அப்புறம் பேலன்ஸை பார்த்து $14-$15 கிட்டே வந்ததுங்க. $15 கிட்டே வந்தது டாக்ஸிகளோடு வந்திருக்க மாட்டேங்க. சரிதான், ப்ரைஸ் அப்படி தான் வரும். நம்மள் கடையெல்லாம் வேண்டியிருப்போம். நான் கனடாவில் இருக்கிறீங்கண்டா, அந்த கடை உங்களுக்கு நான் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த கடையில் வாங்கினாண்டு தனியாக அந்த கடையில் வீடியோ எடுக்க சான்ஸ் கிடைத்தால் எடுப்போம். இப்போ நான் அதை எடுக்கல. இன்றைக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு காட்ட முடிக்கணும். இப்போ பாருங்க, இப்போ தான் ரைஸ் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நான் தெரியாது, சாப்பிட பார்த்தா தான் தெரியும். கறியும் போட்டு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு வாயெல்லாம் ஊறுதுங்க. பசி சாப்பிடாம விட்டாலும் அந்த வாயெல்லாம் ஊறுது. மோஸ்ட்லி ஆக்களுக்கு இந்த தமிழ் கடையால் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பிறகு அப்படியே பக்கத்துலேயே தலைமையர் வெட்டுறதுக்கு கடை இருக்குது, அதுலேயே போய் தலைமையரையும் பட்டிட்டு ஊபர் கொஞ்சம் ஓடிட்டு தான் வீட்டை போகணும்னு நினைக்கிறேன். ஏன்டா ஊபர் ஓடணும்? இன்றைக்கு பெருசாக பிஸி இல்லைங்க, சரியான ஸ்லோவாக இருக்குது ஊபர். இப்போ சினிமா கூட்டத்து சிலவில் பிஸியாக இருக்குமெண்டு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓடி பார்ப்போம். ஆனால் எல்லாருமே என்ன கேட்கணும், எங்கே எங்கே எங்கேண்டு எனக்கு மாசம் இங்கே வீடியோவில் எடுத்து போடுறதுக்கு. கண்டனன்ட்டுகளும் எல்லாருமே ஹலோ பண்ணி எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம், ஃப்யூச்சரில் எல்லாமே கிடைக்குமெண்டு நம்புகிறேன். அதை விட நீங்கள் இந்த சேனலில் பார்த்துட்டுருக்கிறீங்கடா, லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்கள். இதானுங்க சாப்பாடு. என்னடா காருக்கு இருந்து சாப்பிட்றேன்னு யோசிப்பீங்க. எப்படி தான் ஊபர் ஓடினா காருகளுக்காக மோஸ்ட்லி சாப்பிடணும். வீட்டிலேருந்து செய்து கொண்டு வர வேணும். இப்போ நான் வீட்டிலேருந்து செய்து வர துவங்கலை, இனி செய்ய துவங்கணும். ரைஸ் குளிர் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். சூடாக்கி வந்ததுக்கெலாம் மறந்து வேணும். நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சிக்கன் எல்லாம் போட்டு பண்ணி வச்சிருக்கணும். குழம்போட மிஸ் பண்ணிவிட அடித்தா தான் அதுன்ற அந்த டுசி தெரியும். நிறைய மிரக்கறிகள் போட்டு மிஸ் பண்ணி பண்ணிக்க. நார்மலாக தமிழ் கடைகளில் ஓகே சாப்பாடுகள் வாங்க விலை தான் முதல் மாதிரி இல்லை, விலை கூட தான். ஆனால் எங்களோட ஸ்டைலில் டேஸ்ட்டில் இருக்கு. இப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கறிக்கூட சாப்பிடுங்க, ஊர் லெவலில் இருக்குங்க. அப்படியே காருக்கே அன்னால் அப்படியே போயிடுமுங்க. நாளே அதனாலும் அப்படியே காருக்குள்ளேயே போகும். இப்படித்தான் காருக்குள்ளேயே நம்மளோட லைஃப் போயிட்டே இருக்கும். ஊபர் ஓர் ராக்கன்ற லைஃபை ஊபர் ஓர் ராக்கன்ற வீடியோ பார்த்து கொண்டிருக்க மாதிரி அதுக்கு தெரியும். தலைமையர் பெற்றதும் பக்கத்துலேயே பிளாசா, சேம் பிளாசாவில் இருக்க, அங்கேயே போய் தலைமையம் பட்டு வரலாம். நல்ல சினிமாவும் அடிக்குது இன்றைக்கு. சினிமா அடிக்கல் அடிக்கணும்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு கொட்டை துவங்கிட்டு, ஆனால் வெட் சினிமாவாக இருக்குது. அப்போ தண்ணி அப்படி சினிமாக்கில் கொட்டுட்டு அப்படியே கரைஞ்சிடும். நான் கையில் பட்டாலே கரைஞ்சிடும். அப்படி இந்த உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இங்கே சினிமா கையில் வருது, அப்படியே கரைஞ்சிடும். இந்த அப்படி நிற்காது இந்த சினிமா, வெட் சினிமாண்டால கரைஞ்சிடும். நீங்கள் என்ன சாப்பாடு இல்லைங்க சாப்பிட்றேன் நீங்கள் கடையில் வந்து என்ன சொல்லுங்கள், நானும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். எங்கே நல்லா இருக்குமோனு சொல்லுங்கள். எந்த கடையில் சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்? நிறைய நிறைய கடை இருக்குங்க. இங்கே நிறைய சாப்பாடு கடைகள் இருக்குது, நல்ல டேஸ்ட்டான வித்தியாசம் வித்தியாசமான சாப்பாடு கடைகள் இருக்குது. ஏன்னா எல்லா நாட்டு ஆக்களும் இங்கே இருக்கிறால எல்லா நாட்டு சாப்பாடும் இங்கே இருக்கும். முதல் வரைக்கும் ஒரு ஜேக் கடை உண்டு, அவங்க என்ன கேட்டவங்க சின்ன கடை உண்டு தான் வீடியோ செய்ய கேட்டவங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி அந்த வீடியோ செய்யணும். எனக்கு அந்த பர்சனலி அந்த கடையில் சாப்பிட நல்லா பிடிக்கும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வித்தியாசமான ப்ரொசஸில் செய்வாங்க. அவங்கள போய் கேட்டு ஒரு நாளைக்கு செய்து காட்டணும். உங்களை நீங்களும் போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குண்டா. சில எல்லாருக்கும் பிடிக்குமோ தெரியாதும், அந்த ஜேக் ஸ்டைலில் பிடிக்கிறாங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கும். $15 சொல்லுங்க. கணக்கு 2400 2450 அல்லது அம்மா
வருதுங்க அங்கே 3,200 ரூபா வருது சொல்லுங்க கதா இந்த சாப்பாடு. ஆனால் அந்த $15 உழைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் நம்ம தியானிக்கும். சிலவில் உழைச்சிடுவோம், சிலவில் உழைக்கிறார். சாப்பிட்டுட்டு வரேன்க்கா, சாப்பிட்டு கொண்டு உங்களுக்கு கதைக்கு டிஸ்டர்பாக இருக்கும், சாப்பிட்டு முடிய கதைக்கும். இதுதான் பண்ண சாப்பாடு உங்களுக்கு காட்டிப்போம். மறுபடியும் இப்படி கனடாவில் உங்களோட லைஃப் மூடுதுண்டா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் யார் இப்படி வாழி நம்ம பார்ப்போம், இப்படி காருகளுக்கு சாப்பாடு பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டிலிருந்து கொண்டு வந்து காருக்கு வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கார் ஊபர் வர்றாங்க, அப்படி தான் செய்யணும். சில பேரை போயில ஹாரரும் ஃபேக்ட்ரியெல்லாம் அதில் ஒர்க் பண்ணுறது மத்தியானங்களில் வீட்டை போயிலாம் தானே. ஸோ அவையிலும் இப்படி காருக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுகள் லஞ்சுகளில் கொண்டு ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணினோம்னா அந்த கேன்டீன்களை கொண்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படி அனுபவங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குன்றது. கடையில் மோஸ்ட்லி வேண்டி சாப்பிடணும், இங்கே வந்து சமைக்கிறதுக்கு எல்லாருக்குமே டைம் இருக்காது. அப்போ கடையெல்லாம் நிறைய வேண்டி சாப்பிடணும். கடையில் நீங்கள் வேண்டி சாப்பிட்றீங்கன்னாலும் சொல்லுங்கள், தெரிஞ்சவளவும் எத்தனை பேர் கடை சாப்பாடு சாப்பிடணும்ண்டு அப்போ தெரியும் இங்கே எப்படி ஆக்கள் ஆக்கண்ட வாழ்க்கை முறை போகுதுன்றதை வீடியோ பார்க்குறாக்களுக்கு தெரியும். நிறைய பேர் சிலங்காலேருந்து பார்ப்பினும் வேறு நாடுகள்லேருந்து பார்ப்பினும் ஒவ்வொரு நாடும் வித்தியாசப்படும். வேறு நாடு இங்கே கனடாவில் நல்ல நிறைய தமிழ் ஆக்கள் தமிழ் கடைகள் இருக்கிறாள் நிறைய தமிழ் சாப்பாடு பண்ணலாம். ஓகே, சாப்பிட முடிஞ்சு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது, சாப்பிட்டாச்சு, பசிக்கு சாப்பிட்டாச்சு. இப்போ என்னென்னா தலைமையிலும் தாடியும் வெட்டப்படணுங்க, எப்படி வெட்டப்படுன்ற அங்கே போய் தான் பார்க்கணும். சும்மா லைட்டாக ட்ரிம் பண்ணி நேரால் வெட்டி விடுவோம். ரெண்டா தாடி நிறைய வளர்ந்துட்டுங்க, தாடிட்டு இருக்கிற வடிவாக இருக்கோ இது ஒன்று நான் தெரியல, எனக்கு தான் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுது தாடி. அதான் தாடியை வெட்டுவோம்ட்டு பிளான் பண்ணான். நிறைய தமிழாக்களை காணக்கூடியதாக கிடைக்கும் இந்த ஏரியாக்கள். இங்கே என்ன தமிழ் நிறைய தமிழாக்களை பார்க்கக்கூடியதாக கிடைக்கும். ஏன்னா தமிழ் ஏரியா தான், தமிழாக்களுடைய ஏரியான்றால நிறைய தமிழாக்களை காணக்கூடியதாக இருக்குது. நிறைய நகைக்கடையும் புதுசு புதுசாக வந்துட்டுங்க இந்த ஏரியாவுக்கு. சலூன் திறந்துருக்குது, பிஸியாக இல்லாட்டி நல்லம் போய் தலைமை ரவட்டிட்டு வந்து சந்திக்கிறேன். தலைமை ரவட்டுறதுக்கு எவ்வளவு காசுன்ற சொல்கிற கேட்க நீங்கள் எல்லாருமே இப்போ கொடுத்துட்டு வந்து அப்புறம் தெரியும் தானே எவ்வளோ காசுன்னு சொல்கிறேன். தலைமையிலும் தாடியும் வெட்டணும் அவ்வளவுன்ற போய் வெட்டிட்டு சொல்கிறேன். இங்கே எங்களை அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தலைமைக்கு வந்தாச்சு. ஓகே, வெட்டிட்டு வந்தாச்சு. தலைமையர் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், ஒடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணாமல ஒரு அன்னிட்ட தான் விட்டுருந்தேன், அந்த அன்னை தான் தலைமையர் ஓட்டினது. உள்ளே ஒன்றுமே காட்டையில் எல்லாமே ஃப்யூச்சரில் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். படக்கண்டு ஓட்டி விட்டுட்டார், நல்ல ஒடியாக தானே இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக ஓட்டியிருக்கிறேன், அங்கே ஓட்டினதுக்கும் இங்கேயும் நல்லா தான் அங்கே இருக்குது, நல்லா இருக்க மாதிரி கிடக்குது. எனக்கு தெரியலை உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நல்லா இருந்தால். ஸோ இதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லலாம், மறந்து போனேன். எல்லாருமே கேட்டிங்க எவ்வளவு தலைமையர் போட்டுறதுக்குன்னு, தலைமையருக்கும் தாடி ஒழிக்கிறதுக்கும் $35, $35 என்றால் கவுண்ட் பண்ணி பாருங்கள். சில்லுங்கன் மணி $1, $240, $45, $46 கிட்ட போகுது. இன்றைக்கு இன்றைக்கு $246 ரேட் போகுது. அப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்து $35 தலைமையரும் இது ஹர்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் உழைச்ச காசை விட நிறைய செலவாகி கொண்டிருக்குது. ஓகே, ஒன்றும் செய்யலை, அது இப்படித்தான் இருக்கும் மிகத்த லைஃப். உங்களுக்கு சொன்னேன் தானே சரியான கஷ்டமாக போகுது, எல்லாருமே பழைய மாதிரி இல்லை உண்டும். ஸோ நாங்களும் அதுக்கேப்போ கொஞ்சம் மூவ் பண்ண வேணும், என்ன செய்கிறோம்னு ஒன்றுமே புரியலை. இங்கே ஏதாவது பண்ணி லைஃப்பில் மேலே வரணும், மேலே வருவோம், நம்பிக்கொண்டு இருப்போம். இப்போ மறுபடியும் ஊவரோட போகிறேன். என்னடா தலைமையர் ஓடிட்டு குளிக்காமல் ஊவரோட போயணும்னு கேட்குறீங்க, குளிக்கத்தான் போயிடவே என்ன செய்யறோம். இப்போ வீட்டை போகிறத விட கொஞ்சம் ஊவர் ஓடி போட்டு வீட்டை போனால் குளிக்கலாம், இப்போ இந்த நைட் குளிச்சுட்டு படுக்க தரலாம். ஏன்னா அப்படியும் படியாக க்ளீன் பண்ணிக்கொள்ளாமல் வந்தனால் இனி ஊபரை கொஞ்சம் மூடிட்டு இடையில எதை நடந்தால் வித்தியாசமாக எதை நடந்தால் உங்களுக்கு காட்டுகின்றேன். என்னடா மாறி மாறி கதைக்கிறேன்றதையும் நினைப்பீங்க. சும்மா தான் நாங்கள் என்ன செய்கிறது, போரிங்காக இருக்குது, எப்போ போரிங்காக கதைச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் போரிக்காக இருக்கோ தெரியல. சினோ கொட்டிட்டே இருக்குது, சினோ கொட்டி கொண்டே இருக்குது. வெயில் பார்த்தீங்கன்னா தெரியும், தம் 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 கொட்டி கொண்டே இருக்குது. உள்ளே எல்லாம் பிறகுது. ஸோ
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா, வீட்டை போக போகிறேனுங்க. ஏனண்டா, மார்க்கமன் ஸ்டீல்ஸில் இருந்து வீடு வேற வந்துட்டேன், வீட்டை பக்கத்தில் வந்துட்டேன். இன்னுமே ஊபர் அடிக்கல, சரியான பேடாக தான் இருக்குது. ஒன்றும் செய்யலாம், போய் குளிப்போம். குளிச்சுட்டு யோசிப்போம் பின்னேற வேலை வேண்டும். பின்னேற வேலை வேணும் நினைக்கிறேன். அதை விட வேறு என்னத்தை சொல்கிறதுங்க, அப்படித்தானுங்க வந்ததுலேருந்து லைஃப் போய்கொண்டிருக்கு. ஸோ அப்படியே இதை பார்க்கவங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனால் படுற நமக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ வலி இருக்குது. ஓகே, வீட்டை வந்துட்டேன். இப்போ போய் குளிக்க போகிறேனுங்க. குளிச்சுட்டு பண்ணுறேனுங்க. ஒரு உடத்தான் மனம் குளித்த அப்புறம் பார்ப்போம், யோசிப்போம். இப்போ ஆல்ரெடி 4:30 ஆகிட்டது. டைம் அப்படியே போய்கொண்டிருக்குங்க. என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்குது. சினவும் கொட்டி கொண்டிருக்குதுங்களால் போய் குளிச்சுட்டு பார்ப்போம்,